எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்துல நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். நூக்கலை வச்சு நம்ம சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நான் நூக்கலோட இங்க நான் ஊற வச்சு கொள்ளும் சேர்க்க போறேன். கொள்ளும் சேர்த்து நாம வந்து ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி ஆப்பம் இடியப்பத்துக்கு சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு வைக்கல அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சு இதை வச்சு நீங்கள் சாதத்தோட பசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது கூட இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூக்கல் கொள்ளு சைட் டிஷ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து மூணு நூக்கல் எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மேலில் இருக்க அந்த பகுதியையும் அந்த கீழே வால் பகுதி மாதிரி இருக்கலாம் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொலியை நல்லா உரித்து எடுத்துக்கிறோங்க. தொலியை இந்த மாதிரி சீவினதுக்கப்புறம் நாம் வந்து இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிற போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு பீசஸ் வேணுமோ அந்த அளவு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நூக்கல் வந்து யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து மோஸ்ட் யூஸ்ட் வெஜிடபிள் இல்லை நம்ம குக்கிங்கில். ஆனால் இது சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸ் உள்ளவங்க இது தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண நூக்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் கொள்ளு சேர்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கொள்ளு வந்து இங்கே நான் அரைக்கப்புக்கு ஊற வச்ச கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளுமே ரொம்ப நல்லது. ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெலாம் கொள்ளு தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு கடாயில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க ஜீரம் அரை டீஸ்பூனையும் மிளகு இருக்கு இல்லையா முழு மிளகு அது கால் டீஸ்பூனையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அந்த ஜீரகத்துடைய ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே அடிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இதை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூடாக இருக்கும்போதே போட்டு பொடி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா பவுடர் பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அந்த மிளகு சீரகம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு குட்டி போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரில் வந்து குக்கர் ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஏன்னா டைம் நமக்கு சேவ் ஆகும். நீங்கள் ஓப்பன் பேன்லேயும் குக் பண்ணலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க நூக்களை சேர்த்தாச்சு. அதே போல் ஊற வச்சுருக்க கொள்ளையும் நான் சேர்த்துட்டேன். கொள்ளை வந்து நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சாலும் சரி. இதில் நான் எடுத்து வச்சுருக்க வெந்தயம் அரை டீஸ்பூனும் அப்புறம் கருப்பு சீரகம் இருக்கு இல்லையா கருஞ்சீரகம் அதுவும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே எடுத்து வச்சுருக்க கார்லிக் ஆறு பல்லு வெள்ளைப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் அரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குறேங்க. இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதில் நான் உப்பு இன்னும் சேர்க்கலை. ஏன்னா உப்பு நம்ம லேட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி அடுப்பு ஆன் பண்ணி குக் பண்ண விட்டுருங்க. மூணு விசில் வர குக் பண்ண விடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குற வரை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்லாவே குக்காயிருக்கு. இதை நம்ம லைட்டாக கடைஞ்சிக்கலாம். அதாவது வந்து இதை லைட்டாக கீரை மத்த வச்சு இதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் நாம் இதை இன்னொரு பேனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே பேன்லேயே கூட நீங்கள் வச்சு குக் பண்ணலாம். ஆனால் நான் இன்னொன்று இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து கொஞ்சம் நம்ம குக் பண்ண விட போகிறோம். இது அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த க்யூமின் பிளாக் பெப்பர் இருக்குல்லையே அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரோஸ்டட் சென்னா இருக்கு இல்லையா பொறிக்கடலையே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து திக்னஸ்க்கு தான். இதை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கிறங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணி இதை லைட்டாக கொதிக்க விடுங்க. நமக்கு இந்த பொட்டுக்கடலை சேர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் வேறு கிடைக்கும். அதனால் நாம் சேர்க்குறதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதை. இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு முன்னாடி சேர்க்கலை, முன்னாடியே சொல்லியிருந்தேன். உப்பை இப்போ சேர்த்துட்டு நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கடைசி நேரத்தில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மேலே தாளிப்பு வேலைகள் நம்ம செய்ய போகிறோம். இதில் நான் இன்னொரு குட்டி பேனில் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு இதை லைட்டாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கணும்னு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நூக்கல் கொள்ளு அந்த கூட்டில் நீங்கள் இது சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிப்பு செய்யாமல் கூட நீங்கள் வந்து ஆயில்லெஸ்ஸாக கூட நீங்கள் வந்து இந்த கொள்ளு நூக்கல் கிரேவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான அந்த நூக்கல் கொள்ளு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கிறங்க, இது ரொம்ப ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை நீங்கள் சாதம் சுட சுட வச்சு சாதத்தில் இதில் ஒரு 2 teaspoon போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.